வணக்கம் மிஸ்டர் எம் டாக் தமிழுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது வீடியோ, கோல்டு பீஸ்ட் பற்றி. ஃபஸ்ட் வீடியோவில் நான் லிங்க் தரேன், பாருங்கள். அதில் நான் கோல்டோட முக்கியத்துவம், அது கோல்டு பீஸ்ட்டை நம்ம எப்படி வாங்கலான்ட்டு, அது டிஜிட்டலாக எப்படி வாங்கலாம், அதோட டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டாவது வீடியோவில், அதோட நம்ம எந்த பெஸ்ட்டு கோல்டு பீஸை செலக்ட் பண்ணுறது, அது எப்படி வாங்குறதுன்ட்டு. அப்புறம் ரெண்டாவதுமா நான் அதோட டாக்ஸேஷன், நம்மளுக்கு அது வாங்கினா லாங் டேர்ம் ஆகட்டும் ஷார்ட் டேர்ம்லாம் அதுக்கு நம்மளுக்கு எப்படி டாக்ஸேஷன் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் பேர் மதன். நான் ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் டேட்டா அனலைசராக இருக்கிறேன். வாங்க இன்றைக்கி கோல்டு பீஸ்ட் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கோல்டு பீஸ்ட்டில். கோல்டு பீஸ்ட்டு நம்ம வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் வேணும். அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லிங்க்காக இருக்கும். பேன் வச்சு நீங்கள் வாங்க. நீங்கள் அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பர்டிகுலராக அந்த புரோக்கருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் தருவாங்க. இல்லைனா இப்போ லாகின் ஐடி கொடுத்து ஒரு நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணதுக்கு உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணணுன்னா அந்த அதில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலராக ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணோம், அது கோல்டு பீஸ்ட்டு கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணுமா இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சர்ச் பண்ணல, டாப் மோஸ்ட் 5 கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிப்பானாக இருக்கும், நிப்பான் கோல்டு பீஸ்டாக இருக்கும், எஸ்பிஐ ஆகட்டும், ஐசிசி பேங்க், ஹெச்டி ஆஃபீஸ், கொடாக் மஹிந்திரா. இந்த அஞ்சு நிறுவனம் வந்து இந்த கோல்டு பீஸ் செல் பண்ணுறதுல ரொம்ப லிக்விடிட்டியாக இருக்குது. வாங்க இதில் நீங்கள் எதனா ஒரு சூஸ் பண்ணி அதை நீங்கள் கோல்டோ வாங்கணும். வாங்க இதே வாட்டி இந்த ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐசிஐசி பேங்க் கோல்டு பீஸ்டை செலக்ட் பண்ணுற போகிறீங்க, ஐசிசி பேங்க் கோல்டு பீஸ்டு. அது செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அது யூனிட் கணக்காக வாங்கும் காட்டும். அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிட் வந்து 150 ரூபா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு யூனிட்டு 50 ரூபா வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கிராமோடவில் 5000 ரூபா, ஒரு 6000 ரூபா வச்சுக்கிங்களா. அந்த 6000 ரூபாயில் நீங்கள் 6000 50 ரூபா கிட்ட ஒரு 6000 யூனிட் பண்ணால் ஒரு 6000 ரூபா செலவு பண்ணி ஒரு 6000 யூனிட் வாங்குறீங்க. இந்த யூனிட்டாக வாங்குறீங்க இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில். இந்த யூனிட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 6000 யூனிட் கெப்பாசிட்டி உள்ள சில கோல்டுங்களை அங்கே பேக் பண்ணுறான்ட்டு ஒரு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம் இது உண்மையாக அங்கே பேக் பண்ணுவாங்களான்ட்டு. இது பேக் பண்ணி நம்ம ஒரு யூனிட் வாங்கினோன்னா அந்த யூனிட்டுக்கு ஏற்ற அங்கே கோல்டு ஃபிசிக்கலாக கோல்டாக விற்பாங்க. இது எப்படி நம்ம நம்புறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த நிறுவனம் ஆகட்டும் இதெல்லாம் அண்டர்து சிபி ரிஸ்டாக்கில் தான், இந்த ஸ்டாக் செக்யூரிட்டி இந்த சிபி நிறுவனம் கீழே தான் இங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிபி எப்பயுமே கைடன் தரும், நீங்கள் இந்த மெஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவான்ட்டு. இந்த குவார்டர்லி ஆகட்டும் இயர்லி ஆகட்டும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணோம், இந்த மெஸ் நாங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வச்சு அந்த இந்த மெஸ் கோல்டு இவ்வளோ செல்லாக இருக்குது, இந்த டிஜிட்டலாக இதுக்கேற்ற ஃபிசிக்கலாக நாங்கள் கோல்டு வாங்கலான்ட்டு அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கும். இது வச்சு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் நம்ம இது ரொம்ப ஃபோர்ஜரி அண்ட் போக்கஸ் ஆகிற சான்ஸ் இல்லை. இது ஒன்று இந்த மெஸ் நம்ம சூஸ் பண்ணி வாங்குறது கோல்டு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டாக நம்ம பெஸ்ட்டு கோல்டு எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த கோல்டு பெஸ்ட்டு ETF எப்படி சூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க பொறுத்து ஏன் நம்ம அந்த கோல்டு வாங்குறோன்னா, இந்தியா பொறுத்தவரையில் இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டாக இது ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக்கோட ட்ரேடிங்கில் இந்த கோல்டோட ட்ரேடிங் பார்த்திங்கன்னா எப்போது ஸ்டாக் வேல்யூ இந்த ஸ்டாக் மார்க்கெட் விழுந்திருக்கோ அந்த டைம்லலாம் இந்த கோல்டோட அப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதனால இது கோல்டுக்கு ஆப்போசிட், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிக்கு ஆப்போசிட்டாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயம்னு நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கோல்டை செலக்ட் பண்ணோன்னா அதோட லிக்விடிட்டினா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க பொறுத்து, ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், இந்த கோல்டு பீஸ் வாங்குறதா இருக்கட்டும், அது ஆப்போசிட் பார்ட்டியும் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஸ்டாக் வாங்கி அது விற்கணும்னா பையர்ஸ் வேணும்ல, அந்த பையர்ஸ் அந்த பர்ச்சேசரர் நம்ம பார்ப்போம். அந்த ஐ லிக்விடிட்டியாக இருக்கிற அந்த ஐ பர்ச்சேசருங்க இருக்கிறாங்க தான் அங்கே தான் அவங்களோட அந்த மெஸ் இருக்கிற நிறுவனம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த மெஸ் நல்லது. அது நம்ம டாப் மோஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிப்பானாக இருக்கிற ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடாக் மஹிந்திரா, எஸ்பிஐ, இந்தமாரி ஹை லிக்விடிட்டியாக இருக்கிற இந்த அஞ்சு நிறுவனத்து மேலே நீங்கள் கோல்டை வாங்கலாம். ஐ மீன் கோல்டு பீஸ்ட்டை நீங்கள் வாங்கலாம் யூனிட் மேலே. வாங்க
அதே மாதிரி நம்ம ஹை லிக்விடிட்டி யூனிட் மேலே நம்ம வாங்கும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் மேலே நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான்கு கேட்டகரி வைஸில் பார்த்த அளவில் ஐசிசி பேங்க்கு 0.5% எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்டிச்சர் எக்ஸப்டிவ் ரேட்டாக இருக்குது, எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவாக இருக்குது. ஏன்னா சில பேர் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ மேலே வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி பேங்க்கும் கொடைட் மகேந்திராவும் எக்ஸ்பென்சிவ் ரேட்டில் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த மிஸ் கூட நிறுவனம் பண்ணலாம். அப்புறம் பையர், அப்புறம் நம்ம இது ஒன்று விஷயம். அதனால் நம்ம ஹை லிக்விடிட்டி, அப்படின்னா ரொம்ப ஸ்டாக் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்கள பார்க்குறது வாங்குறது நல்லது. அது இல்லாமல் நம்ம ஸ்டாக்கோட பக்க லிக்விட்டி பார்க்க வேண்டியதுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கு நம்ம நிறுவனம் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுற கோல்டு ETF நிறுவனத்தை ஃபார் லைக் ஐசிசிஐ பேங்க்கை அது எப்படி சார்ட் பண்ணோன்னா, இன்றைக்கி கோல்டு ரேட்டு ஏறுச்சுன்னா அவங்களோட ரேட்டு அந்த அவங்களோட சிஸ்டமில் காட்டுற அவங்களோட கோல்டோட பீஸ்டோட ரேட்டும் ஏறிக்கிறது காட்டணும். ஏன்னா எரர் இல்லாமல் ட்ராக்கிங் எரர் இல்லாமல் காட்டணும். அந்த மாதிரி நிறுவனம் செலக்ட் பண்ணுறது முக்கியமானது. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் ஏறுச்சுன்னா அதேமாரி ஐசிசி பேங்க் அந்த கொடெக்ட் ஐசிசி பேங்க் ஆகட்டும், சில நான் நிறுவனம் சொன்னேன் ஒரு அஞ்சு நிறுவனம் அதோட கோல்டு பீஸ்டோட இண்டெக்ஸும் ஏறணும். அந்தோட இண்டெக்ஸும் இந்தியன் அந்த கோல்டோட இண்டெக்ஸும் ஒரே வாட்டி இருந்துச்சுன்னா அது பர்டிகுலராக ஹை லிக்விடிட்டி இருக்கிற இண்டெக்ஸு ஹை லிக்விடிட்டி இருக்கிற கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி கோல்டு பீஸ்டோ கம்பெனியை செலக்ட் பண்ணுறது மெயினாக முக்கியமானது. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்ஸேஷன். இந்தியாவில் இதுக்கு முன்னாடி லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் டாக்ஸேஷன் இருந்துச்சு. ஏன்னா லாங் டர்ம் 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தா ஒரு டேக்ஸ் லாபம், 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கோல்டு பீஸ்டை வாங்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் லாபம் இருந்துச்சு. ஆஃப்டர் இது 2023 April 1st இதோட டேக்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா நீங்கள் 1-2 லட்ச ரூபாய்க்கு கோல்டு பீஸ்ட்டை வாங்குறேன், கோல்டு யூனிட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 1 வருஷம் ஆகிட்டு பிறக்கோ அதோட வேல்யூ 50,000 ரூபாய் தாசி, அப்படின்னா 2,50,000 ரூபாய் ஆகுது. அப்போனா இதோட நம்மளுக்கு அடித்த லாபம் வந்து 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய்க்கு டாக்ஸேஷன் போடுவாங்க 10%. அப்படின்னா கோல்டு பீஸ்டோட டாக்ஸேஷன் 10% ஃபார் இண்டிவிஜுவல் 10%. அப்படின்னா அந்த 50,000 10%னா நீங்கள் 5,000 ரூபாய். அப்போனா 2,50,000 ரூபாய்க்கு நீங்கள் 5,000 ரூபாய்ட்டு ஒரு டாக்ஸேஷன் பே பண்ணத்தான் இருக்குது இண்டிவிஜுவலில். இது இந்தியாவில் டாக்ஸேஷன். இது உங்களுக்கு அதனால் நீங்கள் பர்டிகுலராக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து இல்லைனா அதோட லிக்விடிட்டியை பார்த்து அதோட பை சார்ட்டை பார்த்து அதோட இண்டெக்ஸ் பார்த்து நீங்கள் பர்டிகுலராக இந்த கோல்டு பீஸ்டை சூஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து புதுசாக ஒரு தகவல் கிடச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது இல்லாமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள். உங்களுக்கு டே டு டே ஷேர் மார்க்கெட்டு கம்பெனி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நன்றி.